ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு காரை பற்றி நான் உங்கள்ட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுதான் டாட்டா டிகோர். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இந்தியாவில் குறைந்த விலையில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா கார்களும் பார்த்திங்கன்னா 20-25 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது எலக்ட்ரிக் கார். இந்தியாவில் வந்து இந்த டாட்டா நிறுவனம் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனம். அவங்களுடைய பங்களிப்பு வந்து நம்ம மக்களுக்கு வந்து நிறைய விதத்தில் பயனுள்ளதாக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்க இந்த எலக்ட்ரிக் காரையும் வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் காரில் வந்து டாடா டிகோர், டாடா பஸ் இந்த மாதிரி நிறையா வந்து எலக்ட்ரிக் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் வந்து டாடா நிறுவனம் இறங்கியிருக்காங்க. அதுவும் வந்து மக்களுக்கு வந்து எந்த விதத்தில் வந்து குறைந்த லெவலில் ப்ரைஸ்லையும் சரி நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறதுல டாடா நிறுவனம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த டாடா டிகோர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இதோடைய சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன, மக்களுக்கு எப்படி இது பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். இந்த டாடா டிகோருடைய ரொம்ப சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஒன் டைம் சார்ஜ் பண்ண அப்படின்னா வந்து 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து கார் ரேட்டிங்கில், அதாவது ஆக்சிடென்ட் பண்ணி இந்த என்கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வந்து கார்ஸ்லாம் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட் பண்ணுறதுல வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க. ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு ரேட்டிங் விழுக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கார் வந்து கிட்டத்தட்ட 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. பேசஞ்சர் சீட்டுக்கும் 4 ஸ்டார் வாங்கியிருக்கு, பேபி சீட்டுன்னு சொல்லக்கூடிய பேக் சீட்டுக்கும் 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. வேறு எந்த காருமே வந்து பேக் சீட்டுக்கு வந்து 3 ஸ்டார் வாங்கும், ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்து 4 ஸ்டார் 5 ஸ்டார் இப்படி மாறும். ஸோ இந்த காரில் வந்து ரெண்டுக்குமே வந்து 4 ஸ்டார் வாங்கியிருக்கிறது இதோடைய மேலும் ஒரு சிறப்பம்சம். பாதுகாப்பில் வந்து ஒரு நம்பகத்தன்மையை வந்து இந்த கார் கூட்டியிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜிப்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜியை வந்து இந்த காரில் பயன்படுத்தியிருக்கனால இந்த காருக்கு வந்து பேட்டரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் வந்து வாரண்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு காரை வாங்கி 8 வருஷம் வரைக்கும் அந்த பேட்டரியை முழுமையாக யூஸ் பண்ண முடியும். இந்த காருடைய ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் ரூபாய் வருது. ஸோ நார்மல் பெட்ரோல் காருக்கும் டீசல் காருக்கும் வந்து இந்த எலக்ட்ரிக் காருடைய ரேஞ்சு 2 மடங்கு கூடியிருக்கு. அதாவது 8 லட்சம்னா இது 14 லட்சம் ரூபாயில் வருது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து பெரிய மலைப்பா தெரியுது. அதுக்கு நார்மல் டீசல் பெட்ரோல் காரை வாங்கிடலாம்னு. ஆனால் இதை வந்து கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து ஒரு காரை வந்து டீசல் காரை வந்து ஒரு 5 வருஷம் வச்சுருக்கோம், பெட்ரோல் காரை வந்து ஒரு 5 வருஷம் வச்சுருக்கோம்னா அதோடைய மெயின்டெனன்ஸு, அதோடைய சர்வீஸ் காஸ்ட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு இந்த 5 வருஷத்தை கழிச்சிட்டு மீதி ஒரு 4 வருஷத்தை நம்ம 3 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காரில் வந்து நம்மளுக்கு லாபம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த 5 வருஷம் வந்து டீசல் காருக்கு எப்படி இருந்தாலும் செலவு பண்ணி தான் ஆகணும். மாதம் மாதம் நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் சேல்ஸ் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும், அலைன்மெண்ட் பார்த்து தான் ஆகணும். இந்த மாதிரிலாம் விஷயங்களாக கனெக்ட் பண்ணி பார்க்கையில் இந்த காருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருஷம் நம்மளுக்கு கேப் கிடைக்குது. கண்டிப்பாக காருக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது இல்லாமல் நார்மலாக இப்போ இன்ஜின் ஆயில் அந்த இன்ஜினுக்குக்கான செலவு இதெல்லாம் கணக்கு பண்ணையில் நம்மளுக்கு வந்து 8 வருஷம் கேப் கிடைக்குது. 8 வருஷம் சென்று இந்த பேட்டரிக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏதாவது வகையில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ எல்லா டோட்டல் காம்பவுண்டையும் மாற்றாமல் அந்த பேட்டரியை வந்து எந்த பேட்டரி செல்ஸ் போச்சோ அதை வந்து மாற்றக்கூடிய டெக்னாலஜி வரலாம். 8 வருஷத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ டெக்னாலஜியும் அதிகமாக வளரும்போது இந்த காருக்கான செலவுகள் வந்து நிச்சயமாக நம்மளுக்கு குறையும். அப்படி கணக்கு பண்ணையில் நம்மளுக்கு டீசல் காரோட எலக்ட்ரிக் கார் ரொம்ப பெட்டராக இருக்கும். நிறையா வந்து அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும். மாதம் மாதம் செலவு பண்ணுறதுக்கும் ஒரு 5 வருஷம் சென்று செலவு பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. நம்மளுக்கு அதுக்கான அந்த அமௌண்ட் வந்து நம்ம கையில் ரொட்டேஷன் ஆகும்போது அதோடைய பலன் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இந்த காருடைய டிசைன் பாருங்களேன். எல்லா கம்பெனிக்கும் ஒரு பிராண்ட் இருக்கும். இப்போ மெர்சிடிஸ் பென்ஸ் எடுத்துக்கோங்க, பிஎம்டபிள்யூ எடுத்துக்கோங்க, நிறையா கார் கம்பெனியை சொல்லலாம், லாம்போகினி இந்த மாதிரிலாம் அவங்க வந்து அவங்களுக்கு பிராண்டுக்குன்னு புக்காட்டி உங்களுக்குலாம் வந்து ஒரு பிராண்டு, அந்த கார்னால் இது முகப்பு பகுதி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா நடுத்தர மக்களுக்கான கார்கள் தயாரிக்கிறதுனால ஸோ ஒரு பிராண்டை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. விலை குறைப்பு காண்டியும் டெக்னாலஜியை வந்து கொண்டுட்டு போகிறதுனாலையும் ஸோ இந்த நடுத்தர மக்களுக்கான கார்களை தயார் பண்ணும்போது அந்த டிசைன்ஸை வந்து ஒரு நிலையாக ஒரு பிராண்டாக கொண்டுட்டு போக முடியாதுங்கிறது மாதிரி தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதை மாற்றுறதுக்கு டாட்டா முயற்சி பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன மாதிரி அப்படின்னா, அந்த இப்போதைக்கு அவங்க போட்டிருக்க டாடா டிகோர் இந்த மாதிரியான கார்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சார்க்குடைய, அதாவது சுறாவுடைய மூக்கு பகுதியை வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காரில் வந்து சுறாவுடைய வாய்ப்பகுதி, அதாவது சுறா வாய் துறக்கையில் ஒரு டிசைன் தெரியுது. அதை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் அந்த காருடைய பிக்சரோடு உங்களுக்கு போடுறேன். ஆனால் இது வந்து வாய் துறக்காமல் அதோடைய சார் சுறாவுடைய மூக்கு பகுதியை வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கான். அதுவும் இந்த டாடா டிகோருடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு ப்ளூ கலரில் அந்த சுறாவுடைய கடலுடைய கலரை வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்கா. க்ரீனும் இருக்குது, ப்ளூ இருக்குது, அதில் ஒரு மாதிரியான ஒரு கலர் அழகாக இருக்குது. அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கல உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஸோ இந்த மாதிரி தான் அந்த கலர் இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா க்ரீன் க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, ப்ளூ இருக்குது. இந்த மாதிரியான கலரை வந்து அதில் கொடுத்து ஒரு சுறாவுடைய வடிவமைப்பை கொடுக்கும்போது இதே வந்து ஒரு இந்த நடுத்தர வர்க்கங்களுக்கான ஒரு மாடலாக வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அதை கண்டினியூ பண்ணுறாங்களா என்னென்னா அவங்க கம்பெனிக்கு தான் தெரியும். பட் இருந்தாலும் இந்த வடிவமைப்பு நல்லாயிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த காருடைய டிசைன்ஸ். இதில் கலர்ஸ்லாம் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. நார்மல் 12 லட்ச ரூபாயில் இருக்கிற காருக்கு ஒரு கலர்ஸு, அதுக்கான ஒரு டெக்னாலஜி, 15 லட்ச ரூபாயில் ஹைஎண்ட் மாடலுக்கு ஒரு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சுறாவுடைய மாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். ஓகே நண்பர்களே, இந்த டாடா டிகோர் எலக்ட்ரிக் காரை பற்றியான என்னுடைய ஒப்பீனியனை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வருங்காலத்தில் எலக்ட்ரிக் காருக்கான தேவைகளும் அதிகமாக இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய தேவைகளும் அதிகமாக இருக்குது, அது சார்ந்த தொழில் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. வருங்காலத்தில் சார்ஜிங் பாயிண்ட்டோ, ஒரு காலத்தில் நம்ம பிசிஓலாம் எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி வருங்காலத்தில் சார்ஜிங் பாயிண்ட்டுடைய ஸ்டேஷன்ஸ் வந்து நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது சம்மந்தமான தொழில்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இது சம்மந்தமான தகவல் உங்களுக்கு மேலும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச உங்களுக்கு கொடுக்குறேன். மேலும் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன். நன்றி, வணக்கம், பாய்.